வெல்கம் டு ஃபேமிலி ஸ்பெஷல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் இதுக்கு டெல்லிக்கு போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் போயிருக்காங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து எனக்கு முதல் முறையாக போகிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் எங்களோட ஃப்ளைட் டிக்கெட் காட்ட போகிறேன். இதுதான் ஃப்ளைட் டிக்கெட்டு. இப்போ நாங்கள் எப்படி வரலாம்னு பாருங்க. நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கும் போது ஒரு நுழைவாயு மாதிரி இருந்துச்சு. அது உள்ளே பூந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது உள்ளே பூந்தோடனே ஃப்ளைட் அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட் உள்ளே வந்துட்டோம். ஃப்ளைட் உள்ளலாம் சீட்டு பாதி ஃப்ளைட்டில் நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 20 பேர் ஃப்ளைட்டு கிளம்பும் போது எல்லாம் கற்றுனாங்க. நானும் கற்றுனேன். நான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்ததுனால நான் விண்டோவே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றுமே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிச்சனால அப்படியே ரெட்டு கலரில் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிடும்போது சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஏர் இந்தியாவில் வந்து நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எது கேட்டாலும் தருவாங்க. இந்த பன்னூரில் சாக்லேட் இருக்குன்னு நினச்சி சாப்பிட்டேன். இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எது எதோ விளாண்டே வந்தோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த செக்கிங்லே எங்களோட பாதி நேரம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் டெல்லியில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் காமிக்கிறோம். பை பாய்.